வெல்கம் டு வைஷூ சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கார அரிசியை வச்சு ஒரு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இதுக்கு இப்போ நம்ம தேவையான பொருள் 2 கப் கார அரிசி, 1/2 கிலோ கணக்கு 2 கப் போட்டுக்கோங்க. நல்லா அலசி விடுங்க. ரெண்டாவது வாட்டியும் நல்லா இது பண்ணி நல்லா அலசி விடுங்க. மூணாவது வாட்டி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிடுங்க. 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வைக்கணும். இந்த அரிசியை நம்ம 8 ஹவர் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா ஊறிச்சு. இப்போ அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கிலோலாம் போடுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு மிக்சியில் போட்டு காமிக்கிறேன். 1/2 கிலோனால நான் மிக்சியில் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. கட்டி பதமாக இருக்கணும். ஏமா நம்ம பாவு காய்ச்சி அதில் ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. மீடியமாக சின்ன ரவை மாதிரி நல்லா பொடியாக இது பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது ட்ரிப்பு நான் போடுறேன் அரிசி மிக்சியிலே. அந்த அரிசியில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/6 ஏலக்காய். இப்போ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இவ்வளோ கட்டி பதமாக அரைச்சிங்கன்னா நல்லா பாவு ஊற்ற மாதிரி கரெக்டான பதமாக இருக்கும். பழம் போடுறவங்க பழம் போட்டுக்கலாம். ஆனால் பழம் போட்டால் கெட்டு போயிடும், மறுநாளில் வச்சு சாப்பிட முடியாது. இதுனா ஒரு நாள் வரும் பழம் போடாமல் செஞ்சேன். இது நான் பழம் போடலை. இப்போ பாவு காய்ச்சிக்கிறோம். நம்ம எப்படி 2 கப் அரிசி எடுத்தோமோ அதே மாதிரி 2 கப்பு வெல்லம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சி எடுக்கணும். பாவு நல்லா கரைய ஆரம்பிக்குது. நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மாவில் இப்போ அந்த பாகை வடிகட்டி ஊற்றுங்க. அதில் மண்ணெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வடிஞ்சிடும். நம்ம அந்த சூட்டோடவே இந்த வெள்ளம் சூட்டிலே இந்த மாவை நல்லா கரைக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே கட்டி பதம் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் கரையும். அப்படி நல்லா கரைஞ்சிச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஆப் சோடா, அந்த சமையல் சோடா. ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட இஷ்டம் இல்லாதவங்க போட வேண்டாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் பொடியாக நறுக்கின தேங்காய் நான் 1 ஸ்பூன் நெய் இதில் விட்டுருக்கேன். இப்போ அந்த தேங்காவை இதில் போட்டுடணும். நம்ம ஃப்ரை பண்ண தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது நல்லா ஊறி தண்ணியாக இருந்தாலும் அப்படி கட்டி பதம் பண்ணிக்கும். இப்போ குழி சட்டி வச்சுருங்க. அதெல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து குழி பண்ணினத்தில் ஊற்றி விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக வேணாம், ஹைலையும் வேணாம், இதாக வச்சுக்கோங்க மீடியமில். நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பீடில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். சுவையான கார அரிசி அப்பம் ரெடி. பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு. பாருங்க சாஃப்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.